அம்மா மலைதான் ஒரு வழியா நின்றுச்சில்லம்மா அப்ப நம்ம எங்கம்மா போய் தங்கறது எல்லா இடத்துலயும் தண்ணியா இருக்கு நம்ம வீடு வேற தண்ணியில மூழ்கிருச்சு நம்ம இப்படியே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லம்மா கவர்மெண்ட் நமக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது உதவி வரும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா இல்லாட்டி நம்ம எந்திரிச்சு கோயிலுக்கே போயிடலாம் நான்சி லில்லி ரோஸ் நம்ம கிட்டத்தான் இப்போ நிறைய போட் இருக்குல்லப்பா தண்ணியில் அங்கங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் இந்த போட்டில் கூப்பிட்டு வந்து தண்ணி இல்லாத இடத்துல தங்க வச்சிடலாம்ப்பா பாவம் தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நீ சொல்றது கரெக்ட் தான் ஆளுக்கு ஒரு இடத்துல போலாம் பண்டி அப்பதான் இருக்கிற எல்லாத்தையும் காப்பாத்த முடியும் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போக வேண்டாம் பாவம் அபி அவங்க வீடு ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடுச்சு சோ இங்க வந்து தண்ணியில உட்கார்ந்துகிட்டு இருக்கா நம்ம அவளுக்கு அவங்க மாமுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆன்ட்டி நீங்களும் அபியும் என் கூட போட்ல வாங்க ஆன்ட்டி நான் உங்களை தண்ணி இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறேன் அங்க நிறைய பேர் ஒரு மண்டபத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க ஆன்ட்டி யோசிக்காதீங்க வாங்க அங்க ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு அபி பாத்து உட்காருமா நான் இப்பதானே சொன்னேன் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் உதவி பண்றதுக்கு ஏதாவது அனுப்புவாங்கன்னு ஐயோ நான் உட்கார்ந்தா போட்டு கவர்ற மாதிரி இருக்கு லில்லி நீ அபிய மட்டும் கூட்டிட்டு போய் விடுமா நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துக்கிறேன் லில்லி எங்க அம்மா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கப்பா அப்ப அவங்க சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணுமா நீ அவங்கள பத்தி கவலைப்படாத அபி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட் கண்டிப்பா ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்களும் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க நீ கவலை ஏங்கா நம்ம வீடெல்லாம் இப்படி கிடக்குது நமக்கு யாருக்கா உதவி பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம பசங்க தான்க்கா கையில கிடைக்கிற போட் எடுத்துட்டு வந்து ஆளுங்களை கூட்டிட்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுகிட்டு இருக்காங்க இப்படியே விட்டு விட்டு எவ்வளவு நேரம்க்கா ஆகிறது பிங்கி நீ மட்டும் கீழே இறங்கி வாப்பா எங்க அம்மாவுக்கும் நான்சி அம்மாவுக்கும் நான் பின்னாடி வந்து கூப்பிட்டுக்கிறேன் இப்ப ஒருத்தருக்கு தான் போட்ல இடம் இருக்கு அதனால நீ இறங்கி வா நான் உன்ன கொண்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு வந்துடுறேன் பண்டி ஓகே பண்டி பண்டி போட் நகத்தீராத எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தண்ணிக்குள்ள விழுந்துருவனோன்னு பண்டி அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போறோம் பிங்கி அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்குன்னு நான் நியூஸ்ல பார்த்தேன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் நீ வா இப்ப கொண்டு போய் மண்டபத்துல விட்டுட்டு நான் திரும்பவும் போட் எடுத்துட்டு வந்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இங்க இருக்கிறவங்க யாருமே ரொம்ப நேரம் சாப்பிடவே இல்லை தெரியுமா கடவுளே இதோட மழை வராம நின்னுட்டா சந்தோஷம் இதுக்கு மழையும் மழைய கொடுத்து எங்களை சோதிச்சிடாத கடவுளே இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தறக்கே ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்னது இது நம்ம தெருவா இது இங்க நடந்து வந்துகிட்டு இருந்தோம் இப்ப போட்லதான் இங்கவே வர முடியுது அப்ப இனிமேல் கொஞ்ச நாளைக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம போட்லதான் போக வேண்டி இருக்குமா இது அபியோட அம்மா தானே நம்ம பெரியமா கூட இங்கதான் உட்காந்துகிட்டு இருக்காங்க ஆண்டி நீங்க வேணா என் கூட என் போட்ல வாங்க ஆண்டி நான் கொண்டு போய் உங்களை மத்தவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துல விட்டுறேன் அங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க ஆண்டி அங்க சுத்தமா தண்ணியே இல்ல தம்பி இது ரொம்ப சின்ன போட்டா இருக்குப்பா நான் உட்கார்ந்தா இது தாங்குமான்னு தெரியல நீ முதல்ல போய் பாதுகாப்பான இடத்துல உட்காந்துக்கோப்போ பண்டி அண்ணன் தான் எல்லாத்துக்கும் உதவ சொல்லி சொன்னாரு ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல கடவுளே இந்த குழந்தைங்க எல்லாம் எவ்வளவு நேரமா பசியில இருக்கு வீட்டுல இருக்கிற சாப்பாடு எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சே ஏதோ சத்தம் கேக்குதே ஆண்டி ஹெலிகாப்டர் வந்துருச்சு ஐயோ கீழே இறங்குற மாதிரி இருக்கு ஒருவேளை கீழே விழுந்துருமோ போச்சு ஆண்டி நம்ம மாட்டணும் கவர்மெண்ட் ஏதோ உதவி பண்ணுதுன்னு நியூஸ்ல பார்த்தமல்ல உதவி பண்றதுக்கு தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க்கா பரவாயில்லக்கா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நேரம் வந்துருச்சு என்னது இது இப்படி தலைக்கு மேலயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னு புரியலையே ஆண்டி நான் நினைக்கிறேன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறக்கு ஏதாவது கயிறு போடுவாங்கன்னு நீங்க அதை புடிச்சிட்டு அப்படியே மேல போயிருங்க ஆண்டி அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களை விட்டுருவாங்க ஆமா தம்பி நீ சொன்ன மாதிரியே இந்த வளையத்தை போடுறாங்க பாரு ஐயோ இதுல எல்லாம் ஏறி போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே ஆண்டி பயப்படாதீங்க ஆண்டி இது ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களை கண்டிப்பா பத்திரமா கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்க போயிருங்க ஆண்டி கடவுளே முருகா காப்பாத்திருப்பா நான் எங்கேயாவது கீழே விழுந்துட கூடாது கடவுளே ஐயோ வானத்துல பறக்கிற மாதிரி இருக்குதே கடவுளே கீழே விட்டுறக்கூடாது ஹை அந்த ஆண்டி சூப்பரா வானத்துல பறந்துட்டே போறாங்க பேசாம நம்மளும் ஏறி போயிடலாமா ஐயோ என்னது இது இந்த ஃப்ளைட் பயங்கரமா சுத்துது எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குதே தம்பி கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு போய் விட்டுருப்பா அக்கா இங்க பாருங்கக்கா
அடுத்தது நம்மளை கூப்பிடுறதுக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்கக்கா, நான் அடுத்ததா வர்றேன்க்கா. என்னம்மா நீ என்ன மாட்டி விடுற, பேசாம இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் போகலான்னு பார்த்தேன். இவங்க வேற ஹெலிகாப்டர் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும், எங்கேயும் நான் கீழே விழுந்துடக்கூடாது. ஹாய், நம்ம பெரியமா கூட ஃப்ளைட்ல பறந்து போறாங்க. பெரியமா டாடா காமிங்க. பெரியமா இவன் ஒருத்த நேரங்காலம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, நானே பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கிறேன். மாலா, அவங்கள விட்டுட்டு ஹெலிகாப்டர் வந்துருச்சு, நீ குழந்தைய கூப்பிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல தங்கிக்கோ. பாவம் குழந்தை பசியில ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கான். ஏங்க, உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிங்க போக முடியும்? நீ போமா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ முன்னாடி போன அரை மணி நேரத்துல வந்துருவேன். நீ குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. நான் பாத்துக்கிறேங்க, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. என்னது இது, இருட்டே ஆயிருச்சு. போச்சு பண்டி அண்ணா, நான்சி அக்கால எங்க இருக்காங்கன்னே தெரியல. இந்த ஹெலிகாப்டர் இங்க இருக்கிறவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு இருக்கு. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. என்னது இது, ஃப்ளைட் இங்கேயே ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா கீழே கயிறையும் போட மாட்டேங்குது. எதுக்கு இந்த தடவை வந்திருக்கிறாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை நம்மள கூப்பிடுறாங்களா? அங்கிள், என்கிட்ட போட் இருக்கு. அங்கிள், நான் போட்லயே வந்துருவேன், நீங்க மத்தவங்கள கூட்டிட்டு போங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. போச்சு, இந்த ஃப்ளைட் இங்க வெடிக்க போகுது. நான் நல்லா மாட்டினேன். வண்டி அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா, இந்த ஃப்ளைட் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குது, வெடிக்கிற மாதிரி இருக்கு. கடவுளே கடவுளே, போச்சு, என் தலைக்கு மேலேயே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடவுளே என்ன காப்பாத்திருப்பா. ஐயோ என்னது இது, ஹாய், என்னமோ சாப்பிட போட்டிருக்காங்க. பிஸ்கெட்டா? எல்லாத்துக்கும் சாப்பிட குடுக்கறாங்களா? அண்ணா பரவாயில்லண்ணே, இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் பசியில இருக்கிறோன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிடற கணிச்சு வச்சிருக்கிறாங்கண்ணா. அண்ணா இன்னும் ஒரு 10-15 பேக்கெட் போடுங்கண்ணா. இந்த அக்காவுக்கு கூட இன்னும் வரலண்ணா, எனக்கு இன்னும் 2 பேக்கெட் கொடுத்துட்டு போங்கண்ணா.